பொன்னியின் செல்வன் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கமலஹாசன் ரஜினி குறித்து பேசியிருக்காரு. மணிரத்னம் இயக்கத்துல பொன்னியின் செல்வன் திரைப்படம் இந்த மாத இறுதியில் வெளியாக இருக்கு. இதனையொட்டி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதுல நடிகர்கள் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களா கலந்துகிட்டாங்க. இதில் பங்கு பெற்ற நடிகர் கமலஹாசன் மேடையில் பேசும்போது, எங்கே இருந்து இதை ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. என்னுடைய மணிரத்னம் கதை பற்றி சொல்ல நிறைய உள்ளது. இதை எம்ஜிஆர் வாங்கி வைத்திருந்தார். அவர் சீக்கிரம் எடுத்துவிடு என்று சொன்னார். அப்போது புரியவில்லை, ஆனால் அந்த எண்ணம் அனைவருக்கும் வந்துவிட்டது. நான் முயற்சி செய்தேன், என்னால் எடுக்க முடியவில்லை என்ற வருத்தம் உள்ளது. மணிரத்னம் வெற்றி பட்டியலில் இந்த படம் முக்கியமானதாக இருக்கும். மேடை அலங்காரத்திற்காக நான் இதை சொல்லவில்லை. ஷோலே மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா என்று நினைத்திருக்கிறோம். அது சாத்தியமானது. இது ஒரு சிறிய குடும்பம், இதில் பொறாமைப்பட நேரம் இல்லை. அதை இளம் வயதில் புரிந்து கொண்டவர் நானும் ரஜினியும். வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் ரஜினியை நடிக்க வைக்க வேண்டும் என சிவாஜி சொன்னார். அதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் அந்த கேரக்டரில் நான் நடிக்க வேண்டும் என்றிருந்தேன். சரி, சிவாஜி சாரே ரஜினின்னு சொல்லிட்டாரே என அதை விட்டுவிட்டு, அப்ப எனக்கு என்ன கேரக்டர்னு கேட்டேன். நீ அருண்மொழிவர்மன் கேரக்டர் செய் என்றார். அது அன்று நடக்காமல் போனது. இன்று ரஜினி செய்ய நினைத்த கேரக்டரில் கார்த்தியும், எனக்கான கேரக்டரில் ஜெயம் ரவியும் நடித்திருக்கிறார்கள். வெற்றி வரும், தோல்வி வரும், ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏ ஆர் ரஹ்மானின் ஒவ்வொரு பாட்டும் என்னுடைய இதய துடிப்பை அதிகரித்தது. நீங்கள் எனக்காக போட்ட பாடலை நான் திரும்ப திரும்ப கேட்டு வந்தேன் என்று நெகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டான்.